இது உங்கள் வளம் காணொளி. நண்பர்களே, நாம் இப்போ இருக்கிறது வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஈச்சங்கோட்டை பக்கத்தில் சோழபுரம் கிராமத்தில் இருக்கிறோம். இங்கே வந்து ஒரு 54 நெற்பயிர் இருக்குது. அந்த நெற்பயிருக்கு வந்து நமக்கு ஸ்ப்ரே பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால் மஞ்சள் கொடுத்துருந்ததுனால ஸ்ப்ரேயர்லேயே 2-3 வகை ஸ்ப்ரேயர் இருக்குது. கை ஸ்ப்ரேயர் இருக்குது, பேட்டரி வச்சு ஆப்ரேட் பண்ணுற ஸ்ப்ரேயர் இருக்குது. இது பவர் ஸ்ப்ரேயரு. பவர் ஸ்ப்ரேயர் வேகமாக அடிக்கும். அது வந்து இந்த பங்கி சைடு பேக்டீரியா மருந்தெல்லாம் அடிக்கும்போது இது அடித்தால் தான் நல்லாயிருக்கும். இது ஓட்டுறதில் நிபுணத்துவம் உள்ள ஒரு அண்ணா ஒருத்தர் வந்திருக்காரு. அவர்கிட்ட இப்போ அவரோட அனுபவங்களை பற்றி பேசுவோம். அண்ணா, உங்களோட ஊர் என்ன? இந்த தொழிலை எவ்வளோ நாளாக பண்ணுறீங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். 2 வருஷம் தொழில். ரெண்டு வருஷம் சோழபுரம். சரி, மேற்கு. சரி. சரி, உங்களோட பேர்? பேர் மாணிக்கம். மாணிக்கம், இந்த தொழிலில் உங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரி இதெல்லாம் நீங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன வித்தியாசம்? எட்டி போய் விழாதுக்கு இதுதான் பெட்டர். ஆமா, இது மாதிரி மருந்து அடிக்கையில உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை வந்துருக்குதா? இல்ல, பிரச்சனைக்கு வாய்ப்பு வச்சுக்க மாட்டேன். வச்சுக்க மாட்டோம். வச்சுக்க மாட்டீங்க? முட்டை சாப்பிட்டுருவான். ஓ, முட்டை சாப்பிடுவீங்க? அதே வெள்ளா முட்டை, ஒரு முட்டை சாப்பிட்டு அப்புறம் மருந்து போயிட்டு வருவான். காலைல ஒன்று, காலைல ஒரு முட்டை. ஸோ அது முட்டை சாப்பிட்றதுனால உங்களுக்கு என்ன இது கிடைக்குது? இது கீட்டுக்கு, அது ஹீட்டுக்கு, இந்த மருந்தோட இருக்காது, பாதிப்பு இருக்கிறதுக்கு இது இருக்கு. நீங்கள் வந்து இந்த மாஸ்க்னு ஒன்று இருக்குல்ல, அது போட்டுக்கலாமே? ஏன் போட மாட்டேங்குது? நடக்க முடியாது. நடக்க முடியாது. விழுந்து கல்ல ஒளியாந்தா நீங்க சொல்ற மாதிரி மேஷன் போட்டதெல்லாம் நடக்க நல்லா பெரிய கொட்டலா இருக்கும். சரி, நடக்க நல்லா இருக்கும். இது வகை உட்கார, 100 ரூபாய் உட்காரன், 1 ரூபாய் உட்காரன், நடந்து போகணும்ல. ஓகே, சரி சரி. இப்போ நீங்க வந்து நெல்லுக்கும் அடிப்பீங்க, உளுந்து பயிருக்கும் அடிப்பீங்க, எல்லாத்துக்கும் அடிப்போம். அடிப்பீங்க, களைக்கொல்லியும் அடிப்போம். களைக்கொல்லியும் அடிப்பீங்க? ஓ, இந்த இதே இயந்திரத்தை வச்சு களைக்கொல்லியும் அடிப்பீங்க? ஓ, பெரிய பெரிய யானல் அதுக்கு இதை வச்சு அடிச்சா பவர் ஆகும். எந்த இது? இந்த யானை தட்டம் தகுந்த தட்டை. நெற்பயிரில் வந்து என்ன மாதிரி மருந்து அடிப்பீங்க? இலைப்பேன்ங்கிறது. சரி, அது வந்து மருந்துல எப்படி கலவை பண்ணுவீங்க என்னங்கறதெல்லாம் தெரியாது. அங்கேயே கடையை சொல்லி கொடுத்துருவோம், நம்பர் போட்டு கொடுத்துருவோம். உரக்கடையிலேயே அதே மாதிரி போட்டுக்கிறது நாங்க. அவங்க என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நீங்க வந்து சேம்பு போட்டுக்கிறோம். கலவை போட்டு சரியா அனுப்பிச்சிருங்க. ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தா அவங்களை போய் கேட்கலாம். மருந்து போட்டு தோய் எரிஞ்சு போச்சு. பொறுப்பு அவங்களுக்கு தான். அந்த மருந்தோட இதெல்லாம் வீரியம்லாம் தெரிஞ்சு சரியா சொல்லணும். மருந்து அவங்களோட பொறுப்பு. அதனால எந்த பாதிப்புகள் வந்தாலுமே அவங்க தான் பதில் சொல்லணும். பாதிப்பு தான் அவங்க தான் பதில் சொல்லணும். இப்போ இன்னைக்கு எத்தனை ஏக்கர் அடிச்சீங்க? 8 ஏக்கர் அடிச்சிருக்கு. 8 ஏக்கர் அடிச்சிருக்கீங்க. பொதுவாக ஒரு நாளைக்கு எத்தனை ஏக்கர் அடிப்பீங்க? 10 ஏக்கர் அடிப்போம். 10 ஏக்கர் தான் ஒரு நாளைக்கு அடிக்க முடியும். கஷ்டம்தான். அதுவே கஷ்டம்தான். இப்போ இந்த மெஷின் வந்து என்ன, எப்படி உள்ள எந்த கம்பெனி மெஷினா? அது என்னது? ராலி. ராலி, ராலி கம்பெனி. ஓ, ராலி நல்ல கம்பெனி தான் நினைக்கிறேன். 1 லிட்டர் பெட்ரோல் போட்டிங்கன்னா எத்தனை ஏக்கருக்கு ஓட்டுவீங்க? 3 ஏக்கர் ஓட்டுவோம். 3 ஏக்கருக்கு ஓட்டுவீங்க? 3.5 ஏக்கர் ஓட்டுவோம். 3.5 ஏக்கர் ஓட்டுவீங்க. ஓ, இப்போ வந்து 8 ஏக்கருக்கு வந்து 4 ஏக்கர் ஓட்டலாம். இப்போ அதிகமாக உட்கார இல்லை. ஆமாம். அதிகமாக உட்காந்துச்சுன்னா 3 ஏக்கர் 3 ஏக்கர் தான் ஓட்ட முடியும். அதிகமாக உட்காரலன்னா 4 ஏக்கர் ஓட்டலாம். 4 ஏக்கர் ஓட்டலாம்.
சரி சரி. இன்னைக்கு வந்து நீங்கள் 8 ஏக்கர் ஓட்டியிருக்கீங்க. இப்போ வந்து இப்போ இது ஓட்டுறதுக்கு முன்னாடி வந்து பயிரில் வந்து தண்ணி எப்படி இருக்கணும், எது அதை பற்றி உங்களுக்கு? தண்ணி சப்பத்திலேயே வந்தால் போதும், வண்டுக்கு எழுதி கொடுப்பாங்க, சப்பத்திலேயே கிடக்கணும். வண்டு இல்லாமல் இருந்தால் தண்ணி கூடாது. ஒரே கொள்ளையில் என்ன பாதிச்சு அது மாதிரி அக்கி வந்து பார்த்து விட்டு, வண்டு இருக்கு, உண்ணி அடிச்சிருக்கு, கை பெயின் இருக்கு, குடுத்து பூச்சி இருக்கு, அழுகல் இருக்கு அப்படின்னு அக்கி வந்து பார்த்து சொல்லுவான். சரி சரி. வண்டுக்குன்னு தண்ணி வந்து அடிக்கணும், செத்து போயிருக்குமா? வண்டு காமிச்சா அதிகமா சின்ன வண்டா லேட்டா ஆகும். இது இப்போ இன்னும் ஒரு இது கேட்கணும், இந்த இதில் வந்து ஒரு இதில் எவ்வளவு பெட்ரோல் போடுவீங்க? இது மொத்தம் 2 லிட்டர் பெட்ரோல் ஃபுல்லாக ரெண்டு போட்டு அடிக்க முடியாது, பின்னாடி உதறும். சரி. 1.5 லிட்டர் தான் போட்டு அடிக்கும். 1.5 லிட்டர் தான் போட்டு அடிப்பீங்க. மருந்து எவ்வளோ, எத்தனை லிட்டரு அதில் ஊற்றுவீங்க? 10 லிட்டர் ஊற்றுவீங்க. 10 லிட்டர்னா ஒரு குடமா? ஒரு குடம். அந்த குடம் 12 லிட்டர். ஆமாம். 12 லிட்டர் பிடிக்கும். சரி சரி. அது 1 லிட்டர் இந்த 14 லிட்டர் தேங்கக்கூடிய அளவு. சரி சரி. இப்போ நீங்கள் மருந்தடிக்கணும்னா உங்களுக்கு உதவிக்கு ஆள் தேவை. அப்போ வந்து இந்த பஸ்ஸில் கண்டக்டர் வருவாங்க, அது மாதிரி விசில் ஊதுவாங்க, அது ரெண்டாவது தேவை. அது மாதிரி உங்களுக்கு ரெண்டாள் தேவை. அந்த ரெண்டாள் எதுக்காக? ரெண்டாள் தினைக்கு ஊற்றுருக்க ஆள். அப்படி ஆள் இல்லைன்னா நாங்கள் அழைச்சி அழைச்சிட்டு போவோம். சரி சரி. சம்மன் கொடுக்கணும் அவ்வளோதான். ஓஹோ. இப்போ வந்து ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிச்சோன்னா நாங்கள் அழைச்சிட்டு வருவோம். இப்போ நாங்கள் வந்து நேற்று வந்து உங்களுக்கு எங்களுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அழைச்சிட்டு வந்துருவீங்க. ஆஹா, அது மாதிரி சொல்லியிருந்துருக்கலாமே. நான் ஆளுக்கு தேடி வீட்டில் கிடந்தேன். விஜயகுமார் அடிப்பேன். குறுக்கி வரப்ப வண்டி வாங்கி விட்டுருவேன். அழைச்சிட்டு போகிறப்ப குறுக்கி 1 ரூபா. இனிமேலுக்கு அடுத்த முறை வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் பாரத்தை தூக்கிட்டே இருக்கீங்க, இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கேள்வி எல்லாம் கேட்க வேண்டியிருக்குது. ரொம்ப காலையிலேருந்து வேலை வேறு செஞ்சுருக்கீங்க வந்து. ஓகே, அவ்வளோதான் கேட்க வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் நீங்கள் சொல்ல வேண்டியிருக்குதா? வேறு சொல்ல வேண்டியது சொல்லிட்டீங்க. சரி, நீங்கள் பேட்டி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நீங்கள் வந்து மேன்மேலும் நல்லா வளரணும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. இந்த காணொலியில் அண்ணன் மாணிக்கம் பல தகவல்களை வாரி வழங்கியிருந்தார். இப்போ எவ்வளோ இந்த டேங்கோட கெப்பாசிட்டி என்ன, பெட்ரோல் எவ்வளோ தேவை, இதில் என்ன வகையான மருந்துகள் அடிக்கலாம், என்னென்ன பயிர்களுக்கு அடிக்கலாம், என்னென்ன பூச்சிகள் இதனால் வந்து பாதிக்கப்படும், இவரோட பொறுப்பு என்ன, அக்ரி இன்ஜினியரோட பொறுப்பு என்ன, இன்னும் பல தகவல்களை கொடுத்துருந்தாரு. இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து உங்களோட கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள். இந்த பவர் ஸ்ப்ரேயரை பயன்படுத்தி உங்கள் வயலில் நீங்கள் மருந்து தெளிச்சிருந்தீங்களா, உங்களோட அனுபவத்தையும் இதில் தவறாமல் சொல்லுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.